வணக்கம். இது இந்திய சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நியூ சிலபஸ் மத்தியமா. இப்போ வந்திருக்க நியூ புக்கு இது தான். முன்னாடி இருந்த புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வேறு கலராக இருக்கும். இப்போ இதில் பேக் கட்டை பாருங்கள், இப்படி இருக்குது. இது 200 ரூபா. இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு, இந்தி எக்ஸாமுக்கு இதை நாம் பயன்படுத்தலாம். பழைய புக்கும் பிப்ரவரி 2019க்கு பழைய புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலபஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரே கொஸ்டின்லேயே ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்னு ரெண்டு வரும். மத்தியமாவுடைய கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நியூ சிலபஸுடைய மத்தியமா கொஸ்டின். ஓல்டு சிலபஸ் உங்களுக்கு தெரியும், நியூ சிலபஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கும் வழக்கம் போலவே 100 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கொடுத்து ஒன்று ஏதாவது ஒரு நம்ம வழக்கம் போல் கேட்குற மாதிரி பார்த்துக்கங்க. இதுதான் 3 கொடுத்து 1. இங்கே ஏக் பதியான் சக்கா பாவார்த்தை ஹிந்தி மே இலக்கியே, ஏதாவது ஒரு இந்த பதத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அர்த்தங்களை நம்ம ஹிந்தியில் எழுதணும். ஏதாவது ஒரு பாராவில் இருக்கிறது. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இது வந்து 8 கொஸ்டின் கொடுத்துருக்கான். 8ல் 5 ஏதாவது 5 கொஸ்டின் நாம் எழுதணும். இன்றி பாஞ்ச் பிரஷ்னோக்கி உத்தர் லிக்கிய, ஏதாவது 5. இதுக்கு வந்து மார்க்கு 10. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு சாய்ஸ் வந்து 3, கொஸ்டினுக்கு மார்க் 2 கொடுத்துருக்கான். முதல் இதுக்கான மார்க் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. இதில் வந்து 3க்கு ஏதாவது 1 தான் எழுதணும். 3ல் ஃபஸ்ட் கொஸ்டினில் 3க்கு 1 மார்க் 5, செகண்ட் கொஸ்டினில் 8 கொடுத்து அதில் 5 மார்க்கு, இதில் 10. அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா ஒரு கவிதையுடைய சாராம்சம், ஏதாவது ஒரு கவிதையுடைய சாராம்சம் வழக்கம் போல் தான், ஆனால் இது 3. இப்போ நீங்கள் இதில் பழைய கொஸ்டின்ஸும் சில இது இருக்குது, பழைய இதுவும் இருக்குது, 1-2 புதுசும் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த நிம்கா பேட்லாம் பழசு தான், இது புது இதெல்லாம் கூட இருக்குது. இது 3 கொடுத்து 1, இதுக்கு மார்க் என்ன? 14 மார்க்கு 14. ஒரு கவிதைக்கு ஒரு சாராம்சம் எழுதுறதுக்கு 14 மார்க்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு. அடுத்தது கிங்கிங் தோ பதியங்கோ கண்டெக்ட் செய்து வழக்கம் போல் தான், 3 கொடுத்து 2 மனப்பாடம் இந்த பாடல், இதுக்கு மார்க்கும் வழக்கம் போல் 5 மார்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 3 பார்த்துருக்கோம், கொஸ்டின் நம்பர் 4 இதில் அர்த்தம், இதுலேயும் வழக்கம் போல் தான் 10 கொடுத்துருப்பாங்க. 5 கிங்கிங் பாஞ்சுக்கு அர்த்த ஹிந்திமே இலக்கிய, ஏதாவது ஒரு 5னுடைய இதை நம்ம எழுதணும். பார்த்திங்கன்னா ஆமாம், 10 கொடுத்துருக்காங்க மொத்தம். 10ல் நாம் 5 எழுதணும். இதுக்கான மார்க்கு 1-1, அதாவது 5 மார்க் இதுக்கு. அடுத்தது
வர்ஷ் நம்பர் ஃபைவ்ல கிங்கிங் பாஞ்ச்கா வினோ என்னோட ஆப்போசிட்டு. இதே தான், இதுக்கு மார்க்கு அஞ்சு, பத்து கொடுத்து அஞ்சு, இதுக்கு மார்க்கு அஞ்சு. இந்த ஒரு பக்கமே நாம் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், இது இதுக்கு மார்க்கு அஞ்சு. இது என்னென்னா, மேட்ச் த ஃபாலோயிங், ஜோடே பனாயி, இது நாம் மேட்ச் பண்ணணும், பொறுத்துக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுக்கு மார்க் அஞ்சு. அடுத்தது பாஞ்ச்கா வாக்கியமே பிரயோக் கீச்சி, ஏதாவது ஐந்தினுடைய வாக்கியத்தை மட்டும் நாம் எடுத்து வாக்கியத்தில் பிரயோக் பண்ணணும், அதுக்கு மார்க்கு பத்து. அஞ்சுக்கு பத்துனா அப்போது ரெண்டு ரெண்டு மார்க்கு தான். அடுத்து பதியாம்சக்கா ஆதார் பர் பிரஷ்னோ கே உத்தர் ஏக் யாதோ வாக்கியமே விளக்கியே, அதாவது ஒரு பாராகிராஃப் கொடுத்து ரெண்டு மூணு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அதில் நாம் அதிலிருந்து நம்ம எடுத்து எழுதணும். வழக்கம் போல் உள்ளது தான், இதுக்கு மார்க்கு ஆறு, இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க்கு, மார்க் ஆறு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் எயிட்டு, இது ஏதாவது ரெண்டு, மொத்தம் அஞ்சு கொடுத்து ரெண்டினுடைய பதில் ஐந்தைந்து வரிகளில் நாம் இது சொல்கிறோம். க்வெஸ்சன் பேப்பர் இது, க்வெஸ்சன் ஆன்சரு, இது மார்க்கு பத்து. அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஐந்து மார்க்கு, ஒரு க்வெஸ்சனுக்கு ஐந்து மார்க்கு. அடுத்து கிசியே பாட்காஸ்ட் சாராம்ச லிக்கியே, ஒரு பாடத்தினுடைய சாராம்சத்தை நாம் எழுதணும், ஏதாவது ஒன்று. எத்தனை கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு, நாலில் ஏதாவது ஒன்று, இதுக்கு மார்க் எத்தனை, பதினஞ்சு மார்க், ஃபிஃப்டீன் மார்க் இதுக்கு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் லெவன், கிங்கிங் பாஞ்ச் கிருஷ்ணோங்கி உத்தர் லிக்கி, ஏதாவது ஐந்து வினாக்களுக்கான விடை எழுதணும், இதுக்கு மார்க்கு, இதுக்கு மார்க்கு பத்து. எட்டு கொடுத்துருப்பாங்க, அப்போ மூணு சாய்ஸ் இதில் இருக்குது, ஒன்று ஒன்றுக்கு மார்க்கு ரெண்டு. இது வந்து க்வெஸ்சன், இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட் பேப்பர், மதியமாவுடைய ஃபஸ்ட் பேப்பருடைய பேட்டர்ன் இது, இந்த நியூ சிலபஸுடைய பேட்டர்ன் இது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நியூ சிலபஸ் மத்தியமா பேப்பர் டூ. பேப்பர் டூவில் வழக்கம் போல் நூறு மார்க்கு, ரெண்டரை மணி நேரம். இப்போ இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சனில் பார்த்துங்க, கிங்கி தோ கிருஷ்ணன் கே உத்தர் லிக்கியே, நாலு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு வழக்கம் போல் மார்க் இதுக்கு, ஒன்று ஒன்றுக்கு ரெண்டரை மார்க், மொத்தம் ஐந்து மார்க். ரெண்டாவது கிங்கிங் ஏக் கஹானிகா சாராம்சலிக்கு, ஏதாவது ஒரு கதையினுடைய சாராம்சத்தை எழுதணும், மொத்தம் மூணு கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று, அதுக்கு மார்க்கு பத்து, இதுக்கு பத்து மார்க்கு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, கிங்கிங் தோ கிருஷ்ணன் கே உத்தர் லிக்கியே, இதுக்கு நாலு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, நாலில் ஏதாவது ரெண்டு எழுதணும், இதுக்கு மார்க்கு அஞ்சு. இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மாதிரி தான். க்வெஸ்சன் நம்பர் ஃபோரு, கிங்கி ஏக் பாட்காஸ்ட் ஆரம்ச லிக்கியே, இந்த பாடத்தினுடைய ஏதாவது ஒரு பாடத்தினுடைய சாராம்சத்தை நாம் சுருக்கத்தினுடைய எழுதணும், மொத்தம் நாலு கொடுத்துருப்பாங்க, நாலில் ஒன்று, இதுக்கு மார்க்கு பத்து. நாலு க்வெஸ்சன் பார்த்துட்டோம். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், கிங்கிங் சார் கா லிங்க் பதிலியே, இது லிங்க் பதிலியே, இது ஆண்பால் பெண்பால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெண்டர் அந்த இது, இதுக்கு மார்க்கு நாலு மார்க்கு, மொத்தம் நாலு எழுதணும், ஒன்று ஒன்றுக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் எவ்வளவு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸு, இது கிங்கிங் சார்கா வச்சன் பதிலியே, இது இதனுடைய இந்த ஒருமை பன்மை அப்படின்ற மாதிரி ஒருமை, அது பத்து கொடுத்துருப்பாங்க, பத்தில் நாம் நாலு எழுதணும், இதுக்கும் ஒவ்வொரு மார்க்கு தான். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் செவன், கிங்கிங் சார்
அங்கோங் கோ அக்ஷரோ மீம் லிக்கிய. ஏதாவது நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய நாம் அது வார்த்தைகளில் எழுதணும். இதுக்கும் நாலு மார்க் தான். இதுக்கும் ஏதாவது அஞ்சு கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது ஒன்றே ஒரு சாய்ஸ் தான். அடுத்தது வாட்ச் பதிலியே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே எழுதணும். இதுக்கு ரெண்டு ரெண்டு மார்க்கு, அதாவது நாலு மார்க் இதுக்கு. அடுத்தது வாக்கியத்தில் எழுதுறது, வாக்கிய ஜோடியே. இது நாம் வார்த்தைகள் வாக்கியம் தனித்தனியாக இருக்கும், நாம் அதை மிக்ஸ் பண்ணி எழுதணும். இது கிராமரு, இதுக்கு வந்து நாலு மார்க்கு, ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு மார்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் டென்னு, கிங்கிங் பாஞ்ச் வாக்கியம் கா சுத்த ரூப லிக்கிய. அதாவது வார்த்தைகளில் நிறைய கலத்து இருக்கும், நிறைய மிஸ்டேக்ஸு. இந்த மிஸ்டேக்ஸை வந்து நாம் சரி பண்ணி எழுதணும். அஞ்சுமே அஞ்சில் வந்து இதுலேயும் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து அஞ்சு மார்க், ஒன்று வந்து ஒரு மார்க். அடுத்து குவஸ்டின் நம்பர் 11, இது வழக்கம் போல் நம்ம கிராமரில் செகண்ட் பேப்பரில் வரும் இல்லையா, அதுபோல் லெட்டர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிதாப் கோ துக்கான்மே, ஒரு புத்தக கடையில் அந்த புத்தக விற்பனையாளருக்கும் வாங்கக்கூடியவங்களுக்குமான அந்த இதுக்கு எடுத்துருக்கான். அல்லது கிராயிக்கு பாரியமே, ஒரு வாடகை பற்றி. இதுக்கு மார்க் என்னென்னா லெட்டர் ரைட்டிங்கு, இதுக்கு 10 மார்க்கு. இது ஓல்டு சிலபஸில் என்ன இருந்துச்சோ மதியமால அதே பேட்டர்ன் தான். குவஸ்டின் நம்பர் 12, ஹிந்தியில் ஹிந்தி சீக்கினைக்கு அத்தியாவசியம், ஹிந்தி கற்றுக்கொள்வதனுடைய அவசியத்தை பற்றி ஒரு நண்பனுக்கு ஒரு லெட்டர் அப்படின்னு ஏற்கனவே வந்துச்சு இல்லையா, அந்த பேட்டர்ன் தான், அதே பேட்டர்ன் தான். இதுக்கும் அல்லது அல்லது கொடுத்து புஸ்தக விற்பனையாளருக்கு வந்து ஒரு இத்தனை புத்தகங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அதுபோல் இதுக்கு வந்து மார்க்கு 10, வழக்கம் போல் தான். குவஸ்டின் நம்பர் 13, 13 குவஸ்டின் வந்து கிசி ஏக் ஆமாம். இந்த குவஸ்டின் நம்பர் 13 வழக்கம் போல் உள்ளது தான், போன வருஷத்தில் உள்ள அந்த பழைய குவஸ்டின் மாதிரி தான். இது மூணு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காய், ஹமாரா தேஷ், ரயில் காடி, இதுபோல் ஒரு மூணு கொடுத்து ஏதாவது அதில் ஒன்று அதை பற்றியான ஒரு கட்டுரை மாதிரி எழுத சொல்லியிருக்கேன். அதுக்கு மார்க்கு 10. குவஸ்டின் நம்பர் 14, நம்பர் 14-15 வழக்கம் போல் தான். அதாவது இது வந்து தன்னுடைய பிராந்திய பாஷையில் இந்தியில் கொடுத்துருப்பாங்க, பிராந்திய பாஷையில் நம்மளுடைய தெலுங்கோ இந்தி நாம் உருதோ கன்னடமோ தமிழோ ஏதோ ஒன்று அந்தந்த பிராந்திய பாஷையில் எழுதக்கொண்டோம். இதுக்கு மார்க்கு 5. அடுத்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பிராந்திய பாஷையில் கொடுத்து அதை நாம் ஹிந்தியில் அனுவாதிக்கிச்சு, நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது குவஸ்டின் நம்பர் 15, இதுக்கு மார்க்கு 10. மற்றபடி எல்லாமே பேட்டர்ன் எல்லாமே பழைய பேட்டர்ன் தான், ஒன்று ரெண்டு மாறி இருக்கு அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணி இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எழுதணும். வணக்கம்.